செல்வி, நான் இல்லாம போயிட்டா நீ என்ன பண்ணுவ? ஏங்க இந்த மாதிரினா பேசுறீங்க? எப்போதுமே நீங்க என் கூடவே இருக்கணும். என்னங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு உண்மையாவே நடந்து போச்சே. ராசாத்தியம்மா, ராசாத்தியம்மா, வணக்கம்மா. வாங்கடா வந்து உட்காருங்க. ராசாத்தி அம்மாவை கூப்பிட முடியுமா? இதோ நான் கூப்பிடுறேன். ராசாத்தி, ராசாத்தி. ஆ என்னம்மா? இங்க வா, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. ஆ இதோ வரம்மா. வாங்க தாத்தா வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லம்மா, ஐயா சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு உயில் பத்திரம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. என்னது உயில் பத்திரம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு? நானும் வக்கீல் ஆச்சே, அதான் அந்த உயில் பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் வாசிங்க. ராஜசேகர் ஆகிய நான் எழுதும் உயில் பத்திரம். இந்த உயிலின் மூலம் நான் எழுதுவது என்னவென்றால், என் முழு சொத்தும் நான் சரிப்பாதியாக பிரிக்கிறேன். அந்த மனுஷனுக்கு அப்பவே தெரியும் போல நான் சாக்கு போறேன்னு. அதான் உயில எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. எந்த 100% சொத்தில் 40% சொத்து அனாத இல்லத்திற்கு போய் சேர வேண்டும். 10% சொத்து மட்டும் ராசப்பாவிற்கு போய் சேரும். மீதி உள்ள அனைத்து சொத்தும் என் மகளான ராசாத்திக்கே போய் சேரும். அது மட்டுமில்லை, வரும் அம்மன் கோவிலில் நடக்கவிருக்கின்ற தேர் திருவிழா வரை நான் இருந்தால் என் மகள் ராசாத்திக்கு தான் பரிவட்டம் கட்ட வேண்டும். அப்படி நான் இறந்து விட்டால் என் மகள் ராசாத்திக்கு தான் பரிவட்டம் கட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். யாரும் இதற்கு தடை சொல்லக்கூடாது. அது மட்டுமல்லாமல் எந்த 7 ஏக்கர் நில சொத்து அனைத்தும் முனுசாமி குடும்பத்துக்கு. இத்துடன் இந்த உயிலை முடித்துக் கொள்கின்றேன். இப்படிக்கு ராஜசேகர். அம்மா, ஐயா ரொம்ப நல்லவர். அவரோட 7 ஏக்கர் சொத்தை என் குடும்பத்துக்கு தந்துட்டாரு. அவர் பெரிய மனுஷன்.